ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கொரோனா வைரஸ் அப்டேட்ஸ், கோவேக்சினை பற்றி. கோவேக்சின் ஒரு வேக்சின் தான், அது நிறையா அப்டேட்ஸ் பார்த்துடணும் நம்ம சேனலில். கோவேக்சினை பற்றி நிறையா பார்த்துடணும், ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணிடணும். அதோட கோவேக்சின் வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 13/8, இன்றைக்கி தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டுருக்கேன். இன்னும் டூ டேஸ் இருக்குது இண்டிபெண்டன்ஸ் டேக்கு. இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நம்ம கோவேக்சின் ரிலீஸ் ஆகும். கோவேக்சினோட ரஷ்யா ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க இன்னும் அப்ரூவ் பண்ணல, ஆனால் அது டெஸ்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்று தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த வேக்சின்ஸ் எல்லாம் எதுக்குன்னா, நம்ம நோயை ஒழிக்கிறதுக்கு மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபீவர் முழுசாக அழிஞ்சு போயிடுதா, நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகவும் ஊசிப்படவும் சரியாது. இவ்வளோ தானே, ஆனால் அது முழுசாக அழிஞ்சு போயிடுதா? இல்லை இல்லை, அதே மாதிரி தான். கோவேக்சினும் கோவேக்சின் ரஷ்யா வேக்சின் எந்த வேக்சின் இந்த உலகத்தில் வந்தாலும் கொரோனா வைரஸ் அழிய போகிறது இல்லை. கொரோனா வைரஸ் அழிஞ்சு போகலன்னா எப்படி தான் நம்மளால் சர்வைவ் பண்ணுறது? அது கூட வாழ பழகிக்குங்க. இந்த வேக்சின்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் கழித்து அது ஒரு சாதாரண எல்லாருக்கும் வர ஒரு ஃபீவர் மாதிரி ஆகிடும். ஃபீவர் மாதிரி ஆகிடுச்சுன்னா அதை சாதாரணமாக ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, போவான். அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளூ இருக்குல்ல, அது ஸ்பானிஷ் ஃப்ளூ. இது நீங்கள் வெப் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். இப்போல்லாம் வெரி காமன் வரும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி அது வெரி ரேருன்ட்டு தான் இருக்கும். ஒரு 19th-18th century இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ ஒரு உயிர்கொல்லி நோயாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு இந்த கொரோனா கூட வாழை பழகிறதுக்கு கொஞ்சம் டிப்ஸ் சொல்லிடுறேன். அதை அந்த டிப்ஸ் என்னன்ட்டு பார்க்கலாம். கொரோனா கூட நம்ம வாழை பழகிக்கணுன்னா நம்ம முதல்ல நம்ம இம்யூனிட்டி சிஸ்டமாக ஹெல்த்தியாக வச்சுக்கணும். இம்யூனிட்டி சிஸ்டம்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. சயின்ஸில் நிறைய பேர் படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இம்யூனிட்டி சிஸ்டம் நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு டெய்லியும் ரசம் சாதம் சாப்பிடுங்க. என்ன சாதம் சாப்பிட்டாலையும் சரி, டெய்லியும் ரசம் சாதம் சாப்பிடுங்க. அதுவும் இல்லாமல் ஃப்ரூட்ஸ் டெய்லியும் சாப்பிடுங்க, பனானா டெய்லியும் சாப்பிடுங்க. இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் ஹெல்த்தியானதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, கீரை சாப்பிடுங்க, இந்த மாதிரி நிறையா இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லுங்கள் சாப்பிடுங்க. இம்பார்ட்டண்ட்டான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. ஹெல்த்தி ஃபுட்ஸும் அவாய்டே பண்ணாதீங்க. வெளிலிருந்து வாங்கி சாப்பிட்ற சாப்பாடு எதையுமே சாப்பிடாதீங்க. வெளிலிருந்து வாங்கினா அதில் எப்படி பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. வீட்லேயே பண்ணால் நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான்வெஜ் செய்கிறோன்னா நம்ம நல்லா டெஸ்ட் பண்ணி அதை சரி மஞ்சள் தூள் வச்சு நல்லா கழுவி தான் செய்கிறோம். நீங்கள் ஃப்ரூட்ஸ் வாங்கினீங்கன்னா டேரெக்டாக எடுத்து வந்து அப்படியே சாப்பிட்றாதீங்க. மஞ்சள் தூள் போட்டு ஒரு 1/2 hour அதை ஊற விட்டு அதை கழுவி பொறுமையாக சாப்பிடுங்க. எடுத்த உடனே சாப்பிட்றாதீங்க. எடுத்த உடனே சாப்பிட்டா அதில் எத்தனை கிருமி இருக்கும்ன்ட்டு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரசம் சாதம் ஏன் சாப்பிடுங்கன்னு சொன்னேன்னா அதில் நிறையா நியூட்ரியன்ஸ் இருக்குது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதில் சீரகம், மிளகு இன்னும் நிறையா இருக்குது. சொன்னோன்னா ஒரு வீடியோவே பத்தாது. ஓகே, இந்த வேக்சின்ஸ் எல்லாம் இருந்தாலும் நம்ம சேஃபாக வீட்டுக்குள்ளேயே இருப்போம், கொரோனாவாக ஒழிப்போம். அதோட முக்கியமாக நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் புதுசாக 2 டாபிக் வரப்போகுது. அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு விருப்பம்னு தெரில, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். என்னன்னா நம்ம சேனலில் DIY, அது அப்படின்னா கிராஃப்ட்டு, அப்புறம் இன்னும் அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ. இது எத்தனை பேருக்கு விருப்பம்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், என்ஜாய் வித் கவின் பிரனீத். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.